கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே ஆசிர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான கால விலையில் மீண்டும் வரிசையாக உங்களை யூடியூபின் வாயிலை சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ நாமத்திற்கு மகிமையாக இந்த நாள் நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம் தேவ பிரஸ்வரம் பத்தில் கடந்து வரும்படியாக ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போம் நீங்கள் அளவில்லாமல் நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான அந்த கால நன்றி சொல்கிறோம் மீண்டும் வரிசையாக அணு குடும்பங்களாய் சபை இணைந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படி கொடுத்த நல்ல தருணத்தருக்காக நன்றி சொல்கிறோம் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த கால நாம் கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் எளமியாவின் திருக்கு புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரமியா இந்த திருகிருஷ்ண புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினோராம் வருஷத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் இன்னும் கழிப்பின் சத்தமும் இன்னும் மகிழ்ச்சியின் சத்தமும் மனவாளின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் சேனைகளின்

சொல்லப்பட்டிருக்கதான காரின் குறித்து நாம் தியானிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் கல்தேருடைய பட்டணத்தில் அடிமையாக இருந்து அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீண்டு மீண்டுமாக தங்கள் சொந்த தேசத்திற்குள்ளே அவர் வருகிற போது ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிறதானே வாக்கு குறித்து இதனால் நாம் தியானிக்கப் போகிறோம் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் கத்த சொல்ல நான் அவர்களை மீட்டுக்கொண்டு மீண்டும் ஆரவாரத்தோடு கூட நான் அவர்களை நான் நான் வாக்கு பண்ணுகிற தேசத்திற்குள் நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற தான் கத்தரிங்க கொடுக்கறதான வார்த்தைக்குத் நாம் அறிந்து இருக்கிறோம் அந்த தேசத்துக்கு அவள் கொண்டு வருவது எப்படி இருக்குமா கழிப்பின் சத்தம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது மனவாட்டின் சத்தம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல செனின் கத்திரை துதியுங்கள் அவர் துதியுங்கள் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சொல்லுவர்களின் சத்தமும் கத்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டுவரின் சத்தமும் கேட்கப்படும் என்று வாசிக்கிறோம் அலையிலோயாம் அடைக்கப்பட்டிருக்கதான ஆலயமானது மீண்டும் ஆய் திறக்கப்படக்கூடிய நிலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறதானே வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதான காரியம் என்ன இந்த சத்தம் ஏன் கேட்கும் கத்திரை தூதங்கள் என்கிற சத்தம் எங்கே கேட்கும் என்று சொன்னால் ஆலயத்திற்குள்ளே கேட்கும் என்று ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவர் அந்த வாசிக்கப்பட்ட அந்த வேதபருடைய பிற்பார் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கத்த சொல்லுகிறார் அலையலோய்யா அப்போ தேசத்தினுடைய சிறையிருப்பு அடிமைதரத்துடைய சிறையிருப்பு சாபத்துக்குரிய சிறையிருப்பை கத்தை திருப்புகிற போது உக்கிர கோபத்துடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிற போது அடைக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய ஆலயம் முன்பு போல திறக்கப்படும் அலையலோய்யா அப்போ திறக்கப்படுகிற போது மணவாட்டியுடைய சத்தம் கேட்கப்படும் மணவாவுடைய சத்தம் கேட்கப்படும் கத்தரை துதிக்கிறதான துதியின் சத்தம் முன்பை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்திலே அதிகமாய் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவருக்கு அங்கே பலிகளை கொண்டு வருவாள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம் அப்படி ஆனால் என்ன பலிகளை கொண்டு வருவார்கள் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவார்கள் அலையில் ஓய்யா ஸ்தோத்திர பலிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம் அப்போ இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஆலயங்கள் அடைக்கப்பட்டு இந்த மாதம் திறப்பார்கள் இன்னும் இந்த நாளிலே திறப்பார் என்று சொல்லி நாம் எல்லோரும்

கேட்கப்படும் என்கிற நிலைகளுக்குள்ளே அனைவர் வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் இந்த நாட்கள் எல்லாம் சிறையிருப்பின் நாட்களாய் காணப்பட்டாலும் கத்து இந்த சிறையிருப்பை மாற்று அவர் வல்லவராயிருக்கிறார் ஹலே லோயா அவர் சிறையிருப்பை மீண்டுமாய் மாற்றுகிற போது நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து போய் முன்பை காட்டிலும் செய்ய கம்பீரத்தோடு கூட தேவ தேவ நாமத்திற்கு மகிமையாய் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி பாடல்களை பாடி ஆண்டுவரை விடுதலையோடு கூட துதிக்கும்படியாகும் மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை குடும்பமாய் சபையாய் இணைந்து தியானிக்கும்படியான நாட்கள் மிக சீக்கிரமாய் வரும் என்று கத்தர் வாக்குறைக்கிறார் அலே லோய்யா அப்போ இந்த கத்திர தேசத்தில் அடிமையா இருக்கிற இஸ்ரேபிள் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிற போது ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை என்று சொல்லி பார்க்கும்போது அடைக்கப்பட்டிருக்கிறது ஆணை ஆலயம் திறக்கப்பட்டு மீண்டமாய் சொப்பனிடப்பட்டு மீண்டமாய் பழுதுபாக்கப்பட்டு மீண்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அங்கே பலிகளை செலுத்துவார்கள் கத்தரை துதிப்பார்கள் என்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம் இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னென்று சொல்லி பார்க்கும்போது அதே எருமையாவின் திருகு புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் இதோ அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதான அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அலை லோயா ஒன்று அடைக்கப்பட்ட ஆலயம் திறக்கப்படும் இரண்டாவது சிறையிருப்புக்குள்ளும் அடிமை இருக்கிற ஜனங்களை கொண்டு வருகிற போது அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறார்களா அவர்கள் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள் அலையிலோயா சௌக்கியம் இல்லாது இருக்கிற ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கதான ஜனங்களா இருக்கிறார்கள் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறதான நிலைகளை குறித்து பார்க்கிறோம் நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அலை இந்த கால வழியிலே நீங்களும் நாணம் எதிர்பார்க்கிறதானே ஒரு காரியம் என்ன இன்னைக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டுவர் சொல்லுகிறார் இந்த சிறையிருப்பெல்லாம் மாறுகிற போது இந்த உபத்திரவத்தின் காலங்கள் மாறிப்போகிற போது இந்த பாடுகளின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிற போது கத்தை நம்ம நினைத்தருகிற போது வேதம் அழகாய் சொல்லுகிறது நமக்கு ஒரு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் வர பண்ணுவார் அலையலோய்யா நமக்கு ஒரு சுகம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் நம்முடைய வாழ்விலே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்த நம்முடைய வாழ்க்கையில மீண்டமாய் நம்முடைய வாழ்விலே ஒரு சத்துவத்தை தேவன் பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்கிற வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வண்ண வர பண்ணுறது மாத்திரம் இல்லை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அலை லோயா நமக்கு பரிபூர்ணமான சமாதானம் இன்னைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் உலக நாடுகளிலும் சரி தேசங்களிலும் சரி ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கு சமாதானம் அற்று இருக்கிற நிலைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களிலே ஒரு வாக்கு பண்ணுகிறார் நான் அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானம் அலே லோயா கத்துடைய சமாதானமே பெயர் பட்டதா இருக்கிறதா அது பரிபூர்ணமாய் இருக்கிறது உள்ளத்துக்குள் என்ன பாரங்கள் இருந்தாலும் என்ன கவலைகள் இருந்தாலும் என்ன வேதனை இருக்குமானாலும் என்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் என்ன துயரங்கள் இருந்தாலும் தேவனுடைய சமாதானம் ஆளுக செய்கிற போது அந்த இருதயத்துக்குள் இருக்கிற அத்தனை கவலைகளும் தேவன் மாற்று வல்லவராயிருக்கிறார் லோயா இந்த கால வழியில வேதம் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் நான் அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை வர பண்ணுவேன் அலே லோயா ஏன்னென்று சொன்னால் அந்நிய தேசத்தில் அவர்கள் சமாதானம் அற்று போயிருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் துக்கம் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் கவலைகளும் சஞ்சலங்களும் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறுமைப்பட்டு போயிருந்தார்கள் ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வருகிற போது அவளுக்கு பாலும் தேனும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறே அந்த தேசத்திற்குள்ளே அவர்கள் வந்து பிரவேசிக்கிற போது நான் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அலே லோயா கத்தரே சத்தியமாயிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் சத்தியமாயிருக்கிறது அவர் நம்முடைய வாழ்வில் கொடுக்குற காரியம் என்ன சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்முடைய வாழ்வுல ஆண்டுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அவர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவை நமக்கு வ இருக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம் அவர் நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவது நமக்கு சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறாரா வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அலேலூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சிறையிருப்பெல்லாம் மாற்றுகிற போது ஏற்பட்ட நன்மைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலேலூயா ஒன்று ஆலயம் மீண்டும்மாய் திறக்கப்படும் இரண்டாவது பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் மூன்றாவதை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் நான் யூதாவின் சிறை இருப்பையும் இஸ்ரேவலின் சிறை இருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டி வைத்து கட்டுவித்து அலையலூயா ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து நான் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிற நான் யூதாவின் சிறை இருப்பையும் இஸ்ரேவலின் சிறை இருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டி வைப்பேன் முன்பு இருந்தது போல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அலையிலொய்யா இவர்கள் இந்த தேசத்துக்குள்ளே எப்படி வாழ்ந்து சுகித்து அவள் எப்படியாவது அவர்கள் கூடாரங்களை போட்டு அவள் எவ்வண்ணமாய் ஆசீர்வாதமாய் இருந்தார்களோ எப்படியா தேவடைய நன்மையினால் அவர்கள் சுகித்து வாழ்ந்தார்களோ அவண்ணமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இவெல்லாம் இழந்து அவர்கள் அந்நிய தேசத்திற்குள்ளே அவர்கள் அடிமையாய் போயிருக்கிறார்கள் அந்நிய தேசத்துல இலைப்பாரதற்று போய் இருக்கிறார்கள் நான் அவருடைய கட்டுக்களை எல்லாம் அழுத்து அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய சஞ்சலம் நீங்க அவடைய கண்ணீரை நான் துடைத்து மீண்டமாய் நான் கொண்டு வருகிற போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம் இந்த தேசத்திற்குள்ளே அவள் வருகிற போது அவளுக்குரிய நன்மைகள் என்னென்று சொல்லி பார்க்கும்போது முன் இருந்தது போல அவர்களை நான் கட்டுவிப்பேன் வைப்பேன் அலையில் யோபுடைய வாழ்வை குறித்து பார்க்கிறோம் அவனுடைய முன்னிலைமை எப்படிப்பட்டதா இருந்ததா அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது அவருடைய வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் கூட அவன் சோதிக்கப்பட்ட போது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானா இழந்து போனான் என்று பார்க்கிறோம் ஆனா அந்த யோபை குறித்து வேதம் செய்யுது அவன் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின் நிலைமை எப்படி இருந்ததா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறதை பார்க்கிறோம் அவருடைய பின்னிலைமையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை கத்தர் கொடுத்தார் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் இரட்டனையான பங்கு அவனை செருமடி கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிற வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டு வச்சுகிறார் முன்பு இருந்தது போல நீங்கள் கட்டப்படுவீர்கள் முன்பு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்ததோ முன்பு எதுனெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டீர்களோ அவைகளை கத்தன் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு இந்த சிறையீர்ப்பு வேதனைகள் வியாதினுடைய நிலைகள் எல்லாம் மாறுகிற போது முன்பு இருந்தது போல கத்தன் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார் அலுவயா ஒருவேளை கட்டப்பட்டு நீங்கள் விழுந்து போயிருக்கலாம் வேதம் அழகாச்சியது மீண்டும் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை எடுத்து அவருடைய சிறையிருப்பெல்லாம் தேவன் மாற்றி அதனுடைய அடைப்பெல்லாம் அவர் மீண்டுமாய் அடைக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய தாவிதனுடைய சந்ததியாய் இருக்கிறபடினாலே முன்பு இருந்தது போல நீங்களும் நானும் கட்டப்படுவோம் அலையிலோயா முன்பு இருந்தது போல ஆசிர்வதிக்கப்படும் முன்பு இருந்தது போல தேவ நன்மைகள் நம்முடைய வாழ்வுல தங்கியிருக்கும் எவையெல்லாம் நம்ம யோகை போல இழந்து காணப்படுகிறோமோ அவையெல்லாம் இரட்டத்தனியா தேவ நம்முடைய வாழ்வில் கொடுப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார் நான்காவதாய் பார்க்கிற போது ஆண்டவர் கொடுக்கிற இந்த சுரீர்ப்பில் வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நான்காவது ஆசீர்வாதம் என்ன வாசிக்கலாம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வருஷத்தை வாசிக்கலாம் அவர்கள் எனக்கு விரோதமாய் அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் நீங்களாக்கி சுத்திகரித்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின் அவர்களுடைய அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் நான்காவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன ஒன்று முன்பு ஆலயம் மீண்டும் திறக்கப்பட்டு ஜனங்கள் ஆராதிப்பார்கள் இரண்டாவது அவருக்கு நான் பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதிக்கிறார் மூன்றாவதாக முன்னிருந்தது போல அவர்கள் மீண்டும் கட்டப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான்காவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறேன் அலே லோய்யா ஒரு மனிதன் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் தன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பாவம் செய்கிறான் அல்ல லூயா வேதம் சொல்லிது இஸ்ரேல் சனங்கள் அவருடைய வாழ்வுகளை ஒவ்வொரு முறையும் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய் அந்நிய தேவர்களை நமஸ்கரித்து சேவித்து தேவனுக்கு விரோதமான தெய்வங்களுக்கு அவர்கள் பலிகளை இட்டு அவள் என்ன செய்தாரலாம் தூரமாய் போனார்கள் எப்போதெல்லாம் அவர்கள் தூரமாய் போனார்களோ எப்போதெல்லாம் கத்தருக்கு விரோதமாய் அக்கிரமங்களை செய்தார்களோ எப்பொழுதெல்லாம் கத்தருக்கு விரோதமாய் அநியாயங்களை செய்தார்களோ எப்பொழுதெல்லாம் தேவனை தேடாமல் போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் சிறையிருப்பை கட்டளையிட்டார் ஹலே லோயா ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹலே லோயா நம்முடைய ஆண்டவர் வெளியேறு பெற்றவராக இருக்கிறார் வேதம் செலுத்தி மேற்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் அவருடைய அக்கிரமங்களை மன்னிப்பேன் என்று காத்தல் வாக்குரைக்கிறார் எனக்கு விரோதமாய் தீங்கு எனக்கு விரோதமாய் பாராட்டின பாவங்கள் என்னை விட்டு தூரம் போனதான் அந்த காரியங்கள் விட்டு அவர்கள் தூரம் போய் அந்நிய தேவர்களை செவித்த காரியங்களை நான் கோபம் கொண்டிருந்தாலும் கூட மீண்டும் ஆய்ந்த சனங்களை நான் வாக்கு பண்ணியிருக்கிற ஆபர்ராம் நிமித்தமாக ஈஸாக்கி நிமித்தமாக நிமித்தமாக முன்னிருந்த பரிசுத்த வான்களின் நிமித்தமாக நான் நான் வாக்கு பண்ணினபடி நான் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறேன் ஹலே லூயா நம்முடைய ஆண்டவர் விசேஷித்தமான தெய்வமாக இருக்கிறார் அன்பான தெய்வ இந்த காலவெளியிலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மறித்தார் அவர் சீவனை விட்டார் அநேக பாடுகள் அநேக உபத்திரங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் வேதம் சொல்கிறார் அவர் அந்த அடைந்தார் எதற்காக நாம் மன்னிக்கப்படும்படியா ஹலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும்படியாய் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படும்படியாய் நம்முடைய அநியாயங்களிலிருந்து நம்மை மீ நம்ம மீட்டு நம்முடைய சாபம் நம்ம மீட்டு அவர் நமக்காக சிறுவையிலே அவர் மறித்தார் ஹலே இன்றைக்கு பிதாவிடத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற நாம் செய்கிற தவறுகளையும் தப்பிதங்களையும் மன்னிக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலவெளியிலே நமக்கு நான்கு விதமான ஆசீர்வாதமான வாக்குறுதங்களை கத்திக் கொடுக்கிறார் இருப்பை நான் மாற்றும் ஈதாவுடைய சிறையிருப்பையும் இருஸ்லீமுடைய சிறையிருப்பையும் இஸ்லாமியல் ஜனவுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அலையல் ஓய்யா இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்விலே மாற்றப்படுகிற போது நம்ம கொடுக்கப்படுறதன் ஆசீர்வாதங்கள் என்ன ஒன்று ஆலயம் மீண்டுமாய் திறக்கப்படும் கத்தருக்கு பலி செலுத்துவார்கள் அங்கே கத்தரை துதிப்பார்கள் இரண்டாவதாக ஆண்டு வச்சிருக்கிற காரியம் என்ன நான் அவருக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவளுடைய பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்குறுதி இருக்கிறார் மூன்றாவதாக அவள் முன்பு இருந்தது போல அவளை மீண்டும் நான் கட்டி எழுப்புவேன் என்று கத்தர் வாக்குறுதிக்கிறார் நான்காவதாய் பார்க்கும் போது அவள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் இன்னைக்கு இனிங்களும் நானும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிற போது நம்முடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தேவன் நம்மை மன்னித்து இந்த சிறை தேசத்துடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி நம்மை மீண்டுமாய் கட்டுவித்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் கத்த தாம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாம் நேற்றும் இன்றும் என்ற மாறாதங்கள் அன்பின் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலவிளக்காய் நன்றி சொல்கிறோம் மீண்டும் ஒரு விசையாக இந்த யூடியூபின் வாயிலாக கத்துடைய சபையோடு கூட ஜனங்களோடு கூட பேசும்படியாய் கத்திற்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தருடைய நன்மைகளும் சமாதானமும் இந்த நாளில் பெருகும் பண்ணும்படியாகும் கத்தர் வாக்குரைத்தபடி தேசத்தின் சிறையிருப்பு திருப்புகிற போது ஆலயம் திறக்கப்படும் என்ற வார்த்தையின்படி மீண்டும் சபைக்குள்ளே அடுவரையே சூதனம் கத்தரை குறித்து தான உயர்த்துகிற சத்தங்கள் ஆலயத்தில் கேட்கப்படும்படி ஆகே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்கிற அன்பு பிள்ளைகளை இயேசு நாமத்தில் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிப்பீராக மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவினுடைய ஐக்கியம் சமாதனம் வழிநடத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கத்தருடைய வருகப்பட்ட யார் நம்முடைய ஊழியங்களோடும் நிலைத்திருந்து திறந்து காப்பதாக ஆமேன் 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 உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமாம் காட் பிளஸ்